Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. And welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் வித் ஆரி ஒர்க், அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது, அதை இன்னும் ஹைலைட் பண்றதுக்கு ஆரி ஒர்க்ல எப்படி பண்ணலாம், அதை வந்து ஒரு பிளவுஸ்ல பண்ணோம்னா அதனுடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபேப்ரிக் பெயிண்டோட யூசேஜ் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், வாஷ் பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் அந்த வீடியோஸ்ல இருக்கு. இப்போ வந்து அதை எப்படி வந்து ஒரு பிளவுஸ்ல போடலாம், அந்த பிளவுஸோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ற கலர்ஸ் பாத்தீங்கன்னா சாப் கிரீன், ரெட், எல்லோ, அப்புறம் வந்து பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ். இது வந்து ஒரு வெரைட்டி தான், பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி தான். இது வந்து ஒரு கோல்டன் லுக் உங்களுக்கு இருக்கும், அதுல வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரியான பிரஷஸ், அப்புறம் ஒரு டிஷ்யூ கிளாத், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒரு பிளவுஸ்ல பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோல்டன் கலர் அப்ளை பண்ண போறேன். எங்கெல்லாம் கோல்டு கலர் வரணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிருக்கேன். லைக் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் மட்டும் கோல்டன் கலர் வரப்போகுது. சோ கோல்டன் கலர்ன்ற போது நம்ம எந்த கலர்ஸையுமே டைரக்டாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிரஷ் லோட் பண்ணிட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் நார்மலா ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் போட்டு அதில் நான் ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த கான்செப்டுக்காக நான் இதில் ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த லோட்டஸ் டிசைன்ஸில் இது வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெட்டாலிக் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் மெட்டாலிக் கலர்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணல, பிளைன் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இன் பிட்வீன் மெட்டாலிக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமானா, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். பாருங்க, இந்த லோட்டஸ் டிசைன் கூட நான் ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ லோட்டஸ் டிசைன் நம்ம ஃப்ரீயா வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சிட்டு அதுல நான் இப்போ வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஃபா இந்த பிரஷால அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஓவர்லாப் பண்ணாதீங்க, அதாவது மேலே மேலே நீங்கள் வந்து கலர் திக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மேலே மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து திக் லேயராக வந்துட்டு சீக்கிரம் உரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தின்ன லேயர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், அதாவது ஒரு ஒரு கோட், அதிகபட்சம் ஒரு டபுள் கோட் மட்டும் பண்ணால் போதும். மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ப்ரஷ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா, ஃப்ரீயாக மூவ் ஆகலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணியில வாட்டர்ல வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கீழே லீஃப் பார்ட்ல போடுறேன். ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆரி ஒர்க் போட தெரிஞ்சவங்களுக்கு ஃபில்லிங் பண்ண தெரியலனா கூட இந்த மெத்தட்ல நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் வரைய தெரியல அப்படின்னா கூட நீங்க வந்து டவுன்லோட் பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கார்பன் ஒயிட் கார்பன் வச்சு கூட நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஏன்னா வேற ஃபேப்ரிக்கோட வேற ஏதாவது ஒரு இடத்துல இந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இதை வந்து வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணது எப்படி வாஷ் பண்ணா போகாதோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆன கலர்ஸும் வாஷ் பண்ணா போகாது. ஸோ அதனால அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இப்போ அந்த கலர் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத்ல அந்த பிரஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் ஒரே பிரஷ்ல ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் ரெட். இதை வந்து நான் அப்படியே டைரக்டா பண்றேன். மைல்டா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். அது எதுக்குன்னு கேட்டா நம்ம அதுலதான் ஆரி ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம்.
அதிகமாக ப்ரஷ்ல கலர்ஸ் எடுக்க தேவையில்லை, இருக்கிற கலர்ஸை வச்சே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீன் பார்ட் போட போகிறோம் பாருங்க, அதே போல் எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் அவுட்லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ஏன் டபுள் கலர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஷேடிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரே க்ரீனாக இல்லாமல் ஒரு ஷேடிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக்கோட பார்ட் முடிச்சாச்சு. இதை வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா, ஸோ அதுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கிற போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே நான் ரெட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் நார்மலாக க்ரீன் கலரை வாஷ் பண்ணிட்டேன். இந்த ப்ரஷஸில் வந்து இந்த மாதிரி இடத்துலனா கூட கலர்ஸ் இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ரெஷ்ஷோட இன்னர் சைடில் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அது ஸ்டிஃப் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு பழைய ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் யூசேஜுக்கு இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து போட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம வந்து அவுட்லைன் போட போகிறோம். ஸோ அவுட்லைன் வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஆரி ஒர்க் போடுங்க. ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அவுட்லைன் ஜரியில் போடும்போது இதோட லுக் வந்து ரொம்ப 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 கிராண்டாகிடும். ஸோ ஆரி ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதுலேயே நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம், ஸ்டோன் செயின்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம், கர்தானா வச்சுக்கலாம், சம்கி வச்சுக்கலாம், எதுனாலும் நீங்கள் வந்து அவுட்லைனில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தெரியாமலேயே கூட ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஃபேப்ரிக் பெயிண்ட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மைல்டான ஒரு கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்பில் பெயிண்ட் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எட்ஜ் பார்ட் வரையில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். ஆரி ஒர்க் போடையில் முக்கியமாக வந்து நாட் போட கற்றுக்கோங்க. அந்த மாதிரி நாட் போட கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். சில்க் காட்டன் மாதிரியான பிளவுசஸில் கூட பண்ணலாம், அதில்னா நல்லா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கிளாத்தை வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் ட்ரேஸ் பண்ணுற மாதிரியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சில்க் காட்டன் பிளவுசஸில் பண்ணிக்கலாம், சில்க் காட்டன் சாரீஸில் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க, எவ்வளோ கிராண்டா எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து பிளவுஸ்ல மட்டும்தான் போடணும் அப்படிங்கறது கிடையாது, சாரீஸ்ல ஃபுல் சாரீஸ்ல கூட நீங்க ஒர்க் பண்ணலாம், குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டையில பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே ட்ரை பண்ணதே இல்லைன்றவங்க கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆரி ஒர்க்ல அவங்க நல்லா செயின் போட தெரியலன்னா கூட நீங்க நார்மல் செயின் தெரிஞ்சதுன்னா அதையும் கூட நான் வந்து பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுல கூட நான் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்க நார்மலா ஜரி த்ரெட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.